நேதாஜி போஸ் மார்க்கெட் தற்காலிக திறந்தவெளி கடைகள் திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லையில் நேதாஜி போஸ் மார்க்கெட் வியாபாரிகளுக்கு பொருட்காட்சி மைதானத்தில் கடைகள் ஒதுக்கியும் பார்வதி சேஷ மஹால் எதிரில் டவுன் தெற்கு புறவழிச்சாலையில் திறந்தவெளி கடைகள் அமைத்து தந்து உத்தரவு வழங்கினார். நேதாஜி போஸ் மார்க்கெட் தெருவில் மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இதில் தலைவர் சத்யநாராயணன், செயல் தலைவர் மாலை ராஜா, மாநில துணை செயலாளர் மில்குமார், குலசேகரன், அருள் கிளை செயலாளர் கே வி எஸ் மனோகர், குருசாமி, வர்த்தக செயலாளர் விநாயகம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது. அதற்காக நாங்கள் சட்ட போராட்டமாக நடத்தி கொஞ்ச காலம் எங்கள் வியாபாரிகளை வந்து அந்த கால சட்டத்தை தள்ளிப்பட முடியல, தவிர திட்டத்தை தள்ளிப்பட முடியல. ஏன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து இந்த மாநகரத்துக்கு ரொம்ப முக்கியமான திட்டம் அப்படிங்கிறதுனால எங்கள் வியாபாரிகள்லாம் கூடி ஒரு முடிவெடுத்து வியாபாரி சங்கங்களும் கூட்டமைப்புகளெல்லாம் கேட்டு பேசி சொல்லிக்கிட்டு அப்புறம் நாங்களாகவே அந்த பொருட்காட்சி மைதானத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்துல வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்கேயும் வந்து அந்த கொடிசியா மைதானம் போல் மைதான அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் உருவாக இருக்கிறது. அங்கே இருக்கிற அந்த திறந்த வெளி கடைகள் நாங்கள் ஒரு 252 பேர் அந்த மருந்து மார்க்கெட்டில் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்காக ஒரு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கித்தாரன்னு சொல்லி நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் உத்தரவாதம் கொடுத்து அதை இப்போ இந்த இடத்துல அதாவது பார்வை தேட்டருக்கு ஏற்றால பழைய பார்வை தேட்டருக்கு ஏற்றால நம்முடைய கல்வி அலுவலக வளாகம் உள்ள இந்த இடத்த 252 பேருக்கு எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்காங்க. அதற்காக முதல்ல நம்முடைய மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் வணிக சங்கங்கள் கூட்டமைப்புக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து சமூக இடைவெளியை பயன்படுத்தி அவங்க முறைப்படி நாங்கள் இப்போ முறைப்படுத்தி அந்த சமூக இடைவெளியோடு இந்த தொழிலை செய்வோம். நல்ல நல்ல விதமான வியாபாரங்களை பண்ணுவோம். எங்களுக்கு வந்து அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே அந்த கட்டடம் உருவாக்கப்பட்ட பிறகு முன்னுரிமை அடிப்படையில் எங்களுக்கு மறுபடியும் அந்த இடத்துல பல இடத்துல தொழில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தாரன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதை எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடியும் அவங்க வந்து சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. கார்பரேஷன் அதிகாரிகள் ஆணையர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் கார்பரேஷன் என்ன சொல்லுவோம் அது பேர் கேட்டுருந்து இங்கே சமூக இடைவெளியோட கொரோனா பாதிப்பு இல்லாத அளவுக்கு இந்த மாநகரம் நல்ல தூய்மையான மாநகரமாக உருவாகிறதுக்கு நேதாஜி போஸ் மார்க்கெட் சங்கத்திலிருந்து பூர்ண உத்தரவை வழங்கணும். நாங்கள் எங்கள் வணிகர் சங்கங்கள் கூட்டமைப்பு கேட்டுக்கிட்டு எங்களுடைய நடவடிக்கைகள் நடத்தப்படும். அது ஒன்று படம் விட்டுருக்காங்க. இன்னொன்று குஜராத்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு வேறு ஒரு மாடலில். அது வந்தாலும் படம் தாரன் இருக்காங்க. தண்ணி ஆற்று தண்ணி விட இப்போ டேங்க் வச்சுருக்காங்க. போர் வந்து நாளைக்கு போட்டு தாரன் இருக்காங்க. நாங்கள் வந்து தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்த காரணத்தினால எங்களுக்கு வேலை இல்லாமல் ரோட்டில் வேலை இருந்ததுனால எங்களுக்கு சீக்கிரமாக தந்திருக்காங்க. நாங்கள் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு நாங்கள் நிறைவேற்றோம். ஒரு வாரம் 10 நாளில் அதை கட்டி கொடுக்கணும். அது வந்து காங்கிரீட் போட்டு கட்டி கொடுக்கணும். கட்டி தருவாங்க தாரன் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த தொழிலை பண்ணுவோம். இது போதும். இந்த இப்போ இந்த கொரோனா முடிஞ்சிச்சுன்னா இந்த இடம் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். உங்களுக்கு நிரந்தரமாக ஏதாவது கோரிக்கை எதுவும் வச்சுருக்கீங்க? எங்களுக்கு வந்து மாநகராட்சி எங்கே மார்க்கெட்டுக்கு போகிறது தான் எங்களுடைய நிரந்தர கோரிக்கை. எங்களுக்கு அதை வந்து ஒரு வருஷத்துக்கு கட்டித்தாரன்னு சொல்லியிருக்காங்க. வேகமாக கட்டித்தாரன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் கட்டி தந்ததுக்கப்புறம் இங்கேருந்து காலி பண்ணுவோம். இதான் நடக்கும்.